ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஒரு விமானத்தை இறக்கும் பொழுது பல வகையான சவால்களை அந்த விமானி எதிர்கொள்கிறார். அந்த ஓடுதளம் மிகவும் சின்னதா இருக்கு. அந்த ஓடுதளம் மிதக்கும் கப்பல் மேல இருக்கு. அதனால காற்று வேகமாக அடிச்சிருந்தா அந்த ஓடுதளமே ஆடக்கூடும். இந்த விமானமும் 200 km/h என்ற வேகத்திற்கு மேல வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த கப்பல்களும் முன்னோக்கி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மிதந்து போய்கிட்டே இருக்கு. தரையில இறங்கினா ஓடுதளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரை இருக்கும். அப்படின்னும் போது தவறே நடந்தாலும் அந்த விமானி மற்றும் விமானத்திற்கு பெரும்பாலும் எதுவும் ஆகாது. ஆனா இங்க அப்படி இல்ல. ஓடுதளம் முடிஞ்ச உடனே கடல் இருக்கு. இந்த விமானம் விழுந்ததுன்னா விமானமும் போயிடும், அந்த விமானிக்கும் ஒரு பேராபத்தா இருக்கும். இவ்வளவு பெரிய சவால்களையும் சமாளிச்சுதான் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல தரையிறக்கப்படுகிறது. 10 to 30 tons வரைக்கும் எடை கொண்ட பல வகையான போர் விமானங்களை கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்திட்டு வராங்க. அப்படின்னும் போது இந்த விமானங்களை மிக குறைந்த தூரத்துல பறக்க வைக்கவும், அதே மாதிரி அந்த விமானங்கள் தரையிறங்கும் பொழுது மிக குறைந்த தூரத்தில் தரையிறக்கவும் பல வகையான கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு விமானத்தை பத்திரமாக தரையிறக்க பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான கருவிகளை பற்றியும் இந்த வீடியோல நாங்க தெளிவா கொடுத்திருக்கிறோம். இந்த விமானத்திற்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய லைட்ஸ் மற்றும் இந்த விமானத்தை பிடித்து இழுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய அரஸ்டர் மற்றும் டெய்ல் ஹூக் போன்ற சிஸ்டங்கள் எல்லாம் இதனுடைய வரலாறு, இதை எவ்வாறு பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் தமிழில் தெளிவா கொடுத்திருக்கோம். விமானம் டேக் ஆஃப் பண்றதுக்கான கருவிகளை அடுத்த வீடியோல அதை தனியா விளக்குறோம். இதுதான் நீங்க இந்த சேனல்ல பாக்குற முதல் வீடியோன்னா எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்க. ஆயுதங்கள் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களை தமிழ்ல தெளிவா எல்லாருக்கும் புரியற மாதிரி விளக்குறோம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலங்கள்ல பெரிய போர்க்கப்பல்களுடைய மேல் பகுதியில ஓடுதளத்தை மரத்தால செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த ஓடுதளத்தின் மேல ப்ரொபலர் விமானங்கள் மிக குறைந்த வேகத்தில் ஓடி போய் டேக் ஆஃப் ஆகும். அதே மாதிரி குறைந்த தூரத்திலேயே அதால நின்றுட முடியும். அதற்கான ஓடுதளத்தை ஒரு நேர்கோடாக வச்சிருந்தாங்க. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்ச தூரம் ஓடினாலே இந்த விமானங்களுக்கு சக்தி கிடைச்சு லிப்ட் கிடைச்சு அது மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா தரையிறங்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் வந்தது. அது குறிப்பிட்ட தூரத்துல அது நிக்கல அப்படின்னா நேரா முன்னாடி இருக்கிற விமானங்கள் மீது போய் மோதும், இல்ல அந்த ஓடுதளத்தையும் தாண்டி போய் கடல்ல போய் விழும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல அதிகமா வந்தது. இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு இந்த விமானங்களை பிடித்து இழுத்து நிறுத்துவதற்காக இரும்பு வயர்களை ஓடுதளத்தின் குறுக்கால விட்டிருந்தாங்க. இந்த விமானங்கள் ஓடுதளத்தில் இறங்கும் பொழுது அந்த கம்பி வயர்ல மாட்டி நிற்கக்கூடும். இதுதான் அரஸ்டட் லேண்டிங் ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பியின் இருபுறமும் மணல் மூட்டைகளை தொங்க விட்டிருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த கம்பி இந்த விமானத்தை இழுத்து செல்லும் பொழுது அந்த மணல் மூட்டையை மேல இழுக்கும். அப்படின்னும் போது கொஞ்சம் ஆற்றல் விமானத்திலிருந்து அந்த மணல் மூட்டைகளுக்கு போயிடும். இருந்தாலுமே இது ரொம்பவே ஆபத்தா இருந்தது. பல விமானங்கள் சேதமடைய ஆரம்பிச்சது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த கம்பியில மாட்டாத விமானங்கள் முன்னாடி ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற விமானங்கள் மீது போய் மோதி விபத்துக்குள்ள ஆகுதுன்றதெல்லாம் பார்த்தாங்க. அதை தடுக்கணும் அப்படின்னு முன்புறம் இருக்கிற விமானங்கள் மீது மோதாம இருக்க ஆரம்ப காலங்கள்ல உயரமா ஒரு குறிப்பிட்ட உயரத்துல கம்பிகள் பல கட்டியிருந்தாங்க. இந்த கம்பியில மாட்டி விமானங்கள் சேதமடைந்து நின்றுடும். இப்பெல்லாம் பல வகையான வலைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வலைகள் ஓரளவு விமானத்துக்கும் விமானிக்கும் சேதம் கம்மியாக இருக்கும் மாதிரி, குறைவாக இருக்கும் மாதிரி எவ்வாறு அரஸ்டிங் கியர் செயல்படுகிறதோ அந்த மாதிரியே செயல்படுது. இறங்குவதற்கு தனி ஓடுதளமும் ஏறுவதற்கு தனி ஓடுதளமும் வச்சுட்டா வசதியா இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. அத பக்கத்துல வைக்க முடியாதுன்றதுனால அதை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு கிராஸ் ரன்வே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வச்சிருந்ததுனால இது பேர் ஆங்கிள்டு டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. 1952 HMS ட்ரம்ப் என்ற முதல் கப்பல் தான் முதல்ல ஆங்கிள்டு டெக் வச்சிருந்தது. அதற்கப்புறம் வந்த பெரும்பாலான பெரிய கப்பல்கள்ல இந்த மாதிரி ஆங்கிள் டெக் தான் பயன்படுத்துறாங்க. ஒரு சில கப்பல்கள்ல இன்றளவும் ஸ்ட்ரைட் டெக் இருக்கு. அதற்கு காரணம் அந்த விமானங்கள் ஷார்ட் டேக் ஆஃப் மற்றும் வெர்டிகல் லேண்டிங் என்ற வகை விமானங்களை பயன்படுத்துது. இப்போ டேக் ஆஃபுக்கு தனி ரன்வேயும் லேண்டிங்க்கு தனி ரன்வேயும் இருப்பதனால் நிறுத்தி வைத்திருக்கும் விமானத்தின் மீது மோதும் நிகழ்வுகள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால இந்த பேரிகேட் பொழுதும் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. எப்பயாவது விமானத்திற்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு அதால தரையிறங்க முடியாது அப்படின்னா பேரிகேட் நெட்டை பயன்படுத்துறாங்க. அனைத்து வகையான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்லயும் இந்த பேரிகேட் நெட் இருக்கும். ஆனா எப்ப தேவையோ அப்ப மட்டும் எடுத்துட்டு வந்து மாட்டுவாங்க, அந்த விமானத்தை ரெக்கவர் பண்ணுவாங்க.
விமானம் தரையிறங்கும் பொழுது பல விஷயங்களை அந்த விமானி கருத்தில் கொள்ளணும். எந்த உயரத்துல அவர் வந்துட்டு இருக்காரு, எந்த கோணத்துல அவர் கிளைட் பண்ணி இறங்கி வந்துட்டு இருக்காரு, கிளைட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆங்கிள் அந்த விமானம் பறந்துகிட்டு இருக்கு, அதாவது ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏரோடைனமிக் சீரீஸ்ல நாங்க விளக்குறோம். விமானி காற்றின் வேகம் எவ்வளவு இருக்குன்றதன் கவனிக்கணும். அதே சமயத்துல அந்த விமானத்தோடைய ஓடுபாதையோடைய நடு பகுதி சென்டர் லைன், அதற்கும் அவரு கரெக்டா அவர் விமானத்தை அலைன் பண்ணி வச்சுக்கணும். அதற்கு நேரா விமானத்தை தரையிறக்கணும். இந்த விமானங்களுடைய பின்பகுதியில ஒரு இந்த கொக்கி மாதிரி அமைப்பு விமானம் தரையிறங்கும் பொழுது நீண்டுகிட்டே வரும். பல விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இரும்பினால் ஆன பல கயிறுகள் இருக்கும். இந்த கயிறுகள் மிகப்பெரிய ஹைட்ராலிக் டேம்பனர்ஸ் எனப்படும் கருவிகளோட சேர்ந்திருக்கும். ஒரு ஒரு ஒயருக்கும் குறைந்தது 50 அடி டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஒயரில் அந்த ஹூக் மாட்டியவுடன் விமானம் அந்த ஒயரை தர தரவென இழுக்க ஆரம்பிச்சிடும். கிராஸ்டெக் பெண்டன்ட் என்ற இந்த ஒயர் பர்ச்சேஸ் கேபிள் என்ற அதன் இரு முனைகளிலும் இணைக்கப்பட்டுள்ள ஒயரை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அது போய் கீழே இருக்கிற அரஸ்டிங் கியர், அரஸ்டிங் இன்ஜின் போன்ற கருவிகள்ல ஹைட்ராலிக்ஸை வச்சு அதை டேம்ப் பண்ணி நகரும் ஆற்றல அதை திரவ அழுத்தமாக மாற்றி விமானத்தின் வேகத்தை குறைக்கும். விமானி இறங்கும் பொழுது நடுவுல இருக்கிற கம்பிக்கு தான் அவரு டார்கெட் பண்ணுவாரு. 4 ஒயர்கள் இருந்தால் 3வதாக இருக்கும் ஒயரை டார்கெட் பண்ணி வருவாங்க. இதுவே 3 ஒயர்கள் இருந்தால் 2வதாக இருக்கும் ஒயரை டார்கெட் பண்ற மாதிரி வருவாங்க. அதனால அவரு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தான் விமானத்தை இறக்கணும், அதாவது அதை கிளைட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைட் ஸ்லோப் கிட்டத்தட்ட 3.5 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. காற்றோடைய வேகம் அதிகமாக இருந்தாலோ சரி, இல்ல வேற தட்பவெப்ப சூழ்நிலைகள் மாறுதல்னால இந்த கோணத்துக்கு கூட கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். அந்த விமானம் அந்த கப்பல் மேலே வரும்பொழுது அந்த டெய்ல் ஹூக்குக்கும் அந்த விமானத்தோடைய ஓடுதளத்திற்கும் குறைந்தது 14 அடி கேப்பாவது இருக்கணும். ஏன்னா திடீர்னு கப்பல் வேகமாக ஆடிச்சு அப்படின்னா அந்த டெய்ல் ஹூக் கப்பலின் தளத்தின் மேலே பட்டு பெரிய விபத்துக்குள்ளாயிடும். அதனால ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இதை செய்யணும். ஒருவேளை அந்த எந்த ஒரு கயிறிலையும் அந்த கொக்கி மாட்டவில்லை என்றால் அந்த விமானம் மீண்டும் அந்த இடத்தை விட்டு பறந்து போக வேண்டும். அப்படின்னும் போது அந்த விமானி தரையிறங்கும் பட்சத்துல அவர் இன்ஜினோட பவரை குறைக்க மாட்டாரு, மாறாக தரையிறங்கும் அந்த தருணத்தில் இன்ஜினை ஃபுல் பவர்ல வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொக்கி மாட்டல அப்படின்ற பட்சத்துல உடனே அதிக வேகத்துல விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட்டு தூர பறந்து போகணும். அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் அரஸ்டட் லேண்டிங் இன்றளவும் விமானிகள் சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய சவால். ஆரம்ப காலங்களில் விமானிக்கு லேண்டிங் LSO எனப்படும் லேண்டிங் சிக்னல் ஆபீசர் என்பவர் தரையிலிருந்து வண்ண விளக்குகள் மற்றும் கையில் இருக்கப்படும் பெடல் சிக்னல்கள் போன்றவற்றால் சிக்னலை அனுப்பிச்சு எந்த அளவுக்கு தாழ்வா வரார், எந்த அளவுக்கு உயரத்துல வரார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே ஆபத்தானது சிக்னல் ஆபீசருக்கும் சரி அந்த விமானத்துக்கும் சரி. 2nd World War வரைக்கும் இதுதான் அதிகமா பயன்படுத்தப்பட்டது. இப்ப இருக்கிற LSO எல்லாம் விமானியோட ரேடியோ கம்யூனிகேஷன் வச்சு பேசிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. ஒரு விமானி ஒரு விமானத்தை தரையில் இறக்கணும் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா அந்த ஓடுதளம் கண்ணுக்கு தெரியணும். 100 கிலோமீட்டர் வேகத்துல வருகின்ற விமானத்திற்கு கப்பல் கண்ணுக்கு தெளிவா தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அகண்ட கடல்ல ஒரு சிறிய கப்பல் மிதந்துகிட்டு இருக்கத ரொம்ப தூரத்துல இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம் தானே. இந்த இடத்துல தான் ஓடுதளம் இருக்கு அப்படின்றது அந்த விமானிக்கு தெரிய வைக்கணும். அதற்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா பல வகையான ஒளிரும் விளக்குகள், லைட்ஸ் பயன்படுத்துவாங்க. இது சாதாரண லைட் இல்ல, இது ஒரு பிரத்யேக லைட். பல வகையான சிறு சிறு லைட்டுகள் இருக்கும். இந்த கருவிக்கு பெயர் ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டம். பிரிட்டிஷ்காரர்களால் 2nd World War முடியும் தருவாயில் உருவாக்கப்பட்டது. இன்றளவும் அனைத்து வகையான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு விமானி ஒரு விமானம் தாங்கி கப்பல்ல இறங்க வரார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல தான் அந்த விமானம் தாங்கி கப்பல் மேல இறங்கணும். கப்பல் மேலேயும் கீழேயும் தண்ணியில ஆடும். அதே சமயத்துல விமானமும் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கோணத்துல நீங்க வரணும் அப்படின்னா என்ன செய்யறது, இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் மிகவும் எளிமையான ஒரு முறையை கையாண்டாங்க. அதை இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். 1954 பிரிட்டன் உருவாக்கிய HMS இலுஸ்ட்ரஸ் என்ற கப்பல்ல ஸ்டீம் கேட்டபல்ட்டும் ஆங்கிள் டெக்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த கப்பல்ல தரையிறங்க ஒரு கான்கேவ் மிரர் எனப்படும் ஒரு குழியான கண்ணாடி ஒன்னு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வைத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்.
இந்த ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டம் ரொம்பவே எளிதான சிஸ்டம். உங்களாலேயே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்து பார்க்க முடியும். ஒரு மேஜையில ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைங்க. அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல கயிறை குறுக்கால இப்படி கட்டுங்க. இந்த கயிறை கட்டியிருக்கும் பொழுது நீங்க உயரத்திலிருந்து பார்க்கும்பொழுது மெழுகுவர்த்தியின் ஒளி அந்த கயிறுக்கு மேல தெரியும். இதுவே நீங்க அந்த கயிறுக்கு கீழே தாழ்வா இந்த மேஜையோட அளவுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கயிறுக்கு கீழே அந்த ஒளி தெரியும். இதே கான்செப்ட் தான் மிரர் லேண்டிங் சிஸ்டத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. விமானிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கோடு, அதாவது டேட்டம் லைன் எனப்படும் பச்சை கலர் வண்ணம் பொருந்திய ஒரு கோடை உருவாக்கி அந்த கோட்டுக்கு பின்னாடி ஒரு ஒளி வச்சு அந்த ஒளி மேல தெரியுதா, கீழே தெரியுதா, நடுவுல தெரியுதா என்பதை வச்சு பைலட் சரியான பாதையில வராரா என்பதை அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டம். இந்த கான்செப்டை அவங்க கான்கேவ் மிரர் ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டம் என்ற ஒரு முறைப்படி உருவாக்குனாங்க. பச்சை நிற விளக்குகளை ஒரு கோடு மாதிரி வச்சாங்க. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய குழியான கண்ணாடியை வச்சு அதற்கு கொஞ்ச தூரத்திற்கு முன்னாடி ஒளி விளக்குகள் வச்சிருப்பாங்க. அந்த வெளிச்சம் அந்த கான்கேவ் மிரர் வழியாக பட்டு அதை வந்து இந்த விமானி பார்த்தார். ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது இந்த கோட்டுக்கு மேல இருக்கிற ஆங்கிள் இருந்து பார்க்கும்பொழுது ஒளி அந்த பச்சை நிற வண்ண கோடுக்கு மேல இருக்கு. இதுவே அந்த விமானி ரொம்ப தாழ்வா பறந்து வந்தா பச்சை நிற வண்ண கோட்டுக்கு கீழே அந்த ஒளி தெரியும். அப்படின்னும் போது விமானிக்கு தெரியும் எந்த கோணத்துல வரார் அப்படிங்கறத அவரால் கணிக்க முடியும். அவரு விமானத்துடைய உயரத்தை மாற்றி எந்த இடத்துல அவருக்கு கரெக்டா அந்த கோடு மேல அந்த ஒளி தெரியுதோ அந்த கோடை நோக்கியே அவர் வருவார். அப்படியே அந்த கோடை நோக்கியே அவர் வந்துகிட்டே இருந்தாருன்னா சரியான கோணத்துல அவர் அந்த விமானத்தை தரையிறக்குவார். அந்த விமானம் தேவையான கயிறுல மாட்டி நின்னுடும். ஃப்ரெனல் லென்ஸ் அப்படிங்கறது என்னன்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல சின்ன சின்ன செக்மெண்டா பிரிச்சு தடிமனா இல்லாம அந்த லென்ஸோடைய சின்ன சின்ன பாகங்களை பட்டையான ஒரு ஷீட்லயே அந்த லென்ஸோடைய அத்தனை பாகங்களையும் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது தான் ஃப்ரெனல் லென்ஸ். 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பிரெஞ்சு பொறியாளரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஃப்ரெனல் லென்ஸ் இன்றளவும் பல விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். குறிப்பா நம்ம ஃபோக்கஸ் லைட்னு பார்த்திருப்போம், அதாவது வானத்தை நோக்கி ஒரு பீம் மாதிரி நம்ம செலுத்துறதெல்லாம் பார்த்திருப்போம். அது இந்த ஃப்ரெனல் லென்ஸால தான் முடியும். இந்த ஒளி தருகின்ற இந்த விளக்குகளை இந்த ஃப்ரெனல் லென்ஸோட ஃபோக்கல் பாயிண்ட்ல வைக்கிறதுனால அந்த ஒளி பேரலலா ரொம்ப தூரத்துக்கு போக ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது அதால ஒரு பீம் கிரியேட் பண்ண முடியுது. இதே கான்செப்ட் தான் வானத்துல மீட்பால் மிரரை தூக்கிவிட்டு பல ஃப்ரெனல் லென்ஸுகள் பொருத்தப்பட்ட லைட்டை வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு லைட்டும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல பீமை கிரியேட் பண்ணும். லைட்ல இருந்தும் ஒரு ஒரு அமைப்புல இருந்தும் வானத்தில் ஒரு பீம் உருவாக்கப்படும். இப்போ வானத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்றதை பொறுத்து அந்த பீமோட பாதையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த பீம் குள்ள உங்க விமானம் இருந்து அந்த விமானி பார்த்தாருன்னா அந்த குறிப்பிட்ட விளக்கு தெரியும். இதுவே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தாருன்னா அதற்கு கீழே இருக்கிற பீம் குள்ள வருவார். அதனால அங்கிருந்து பார்த்தா அந்த குறிப்பிட்ட விளக்கு தெரியும். இதே மாதிரி வருசலாக வச்சிருக்கிற அத்தனை விளக்குலயும் ஒரு ஒரு பீம் இருக்கிறதுனால விமானி எங்க இருக்காரோ அதற்கு தகுந்த மாதிரி அவரால் அந்த அமைப்புல இருக்கிற ஒரு ஒளி தெரியும். இப்போ அந்த ஒளி அந்த டேட்டம் லைன் எனப்படும் அந்த பச்சை நிற கோடுக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்றதை பொறுத்து அவரால் எந்த கோணத்துல வந்துட்டு இருக்காருன்றத கண்டுபிடிக்க முடியும். அதே ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டத்துடைய அதே கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒளி தெரியறத பால் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மீட் பால் அதாவது கறிப்பந்து அப்படின்னு சொல்லலாம். இத சோர்ஸ்னும் சொல்லுவாங்க. இத வச்சுதான் எந்த கோணத்துல வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஃப்ரெனல் லென்ஸ் ஆப்டிக்கல் சிஸ்டத்துக்கு அப்புறம் இம்ப்ரூவ்டு ஃப்ரெனல் லென்ஸ் ஆப்டிக்கல் சிஸ்டம் வந்தது. இந்த இம்ப்ரூவ்டு ஃப்ரெனல் லென்ஸ் ஆப்டிக்கல் சிஸ்டத்துல ரொம்ப தூரத்திற்கே இந்த ஒளி தெரியற மாதிரி அதனை ரொம்பவே மேம்படுத்தியிருக்காங்க. இந்த வகை சிஸ்டங்கள் தரையில் உள்ள ஓடுதளங்கள்லயும் வச்சிருப்பாங்க. கப்பல் என்பது தண்ணியில நிலையா நிக்க போறது கிடையாது, அது கண்ணாபின்னு ஆடிட்டு இருக்க போகுது. அப்படின்னும் போது இந்த வானத்தில் உருவாகின்ற இந்த பீம் கண்ணாபின்னு ஆடும். இந்த பீமை எப்படியாவது ஒரு நிலைப்படுத்தணும். அதற்கு இந்த மொத்த அமைப்பையும் ஜைரோஸ்கோப் பொருத்தப்பட்ட ஒரு ஸ்டேபிளான ஒரு தளத்துல வச்சிருப்பாங்க. அதனால கப்பல் எந்த வகையாக ஆடினாலும் அதற்கு தகுந்த மாதிரி இது சிறு சிறு அசைவுகளை கொடுத்து அந்த பீமை நிலையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். இந்த ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டத்துல இரண்டு வகையான ஸ்டெபிலைசேஷன் மெத்தட் இருக்கு. பல வகையாக கப்பல்கள் ஆடும்பொழுது இந்த OLS-ல இருந்து வருகின்ற அந்த ஒளியும் வானத்துல ஆட ஆரம்பிச்சிடும். அந்த ஆட்டத்தை தடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் லேண்டிங் சிஸ்டம் இருக்கிற இந்த கருவிகளை ஒரு ஜைரோஸ்கோப் எனப்படும் கருவியை வைத்து எப்படி நம்ம கிம்பல்ல வச்சு கேமரா ஆடாம இருக்கோ அதே மாதிரி அந்த கருவியையும் வச்சிடுவாங்க. அப்படின்னும் போது அந்த கருவியால கப்பல் எந்த திசையில ஆடினாலும் ஓரளவு அந்த பீம்களை ஓரளவு ஸ்டேபிளா வச்சிருக்கும். இந்த ஸ்டெபிலிட்டிலயுமே பாயிண்ட் ஸ்டெபிலைசேஷன், லைன் ஸ்டெபிலைசேஷன், இனர்ஷியல் ஸ்டெபிலைசேஷன் என்ற பல வகைகள் இருக்கு.
இன்கேஸ் கப்பல் ரொம்ப வேகமாக ஆடுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, அதற்கு இந்த சிஸ்டத்தை அணைத்து விட்டு எல்எஸ்ஓ மேனுவலாகவே லைட்டுகளை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பார். அதற்குன்னு குறிப்பிட்ட லைட்ஸ் இருக்கும், அதை தான் மோவ்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MOVLAS, அதாவது மேனுவலி ஆப்ரேட்டட் விஷுவல் லேண்டிங் எய்ட். இது ஆரஞ்சு லைட்ஸ் இருக்கும். ஓஎல்எஸ் லைட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை காமிப்பதற்காக அவர் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆரஞ்சு லைட்டுகள் இருக்கும், அதை பயன்படுத்துவார். பால் லைட்டை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த எல்எஸ்ஓ கையாலேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுவிட்சை வச்சு அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். இதில் பெரும்பாலும் ஆரஞ்சு லைட் இருக்கும். இந்த ஓஎல்எஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆரஞ்சு லைட்டுகளை ஆன் பண்ணுவது ஆஃப் பண்ணுவது வைத்து பைலட்டுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். அந்த விமானம் மோசமான கோணத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தரையிறங்க கூடாது அப்படின்னா அவர் குறிப்பாக இந்த சிவப்பு கலர் லைட்டை இங்கே இருக்கிற இந்த லைட்டை எரிய வைப்பார். அப்படி எரிஞ்சா அது இந்த விமானம் தரையிறங்க அனுமதி இல்லை, திரும்பி பறந்து போயிட்டு திருப்பி வரணும் அப்படின்றதுக்கு அது ஒரு சிக்னல். இதை வேவ் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டம் லைட்டில் இருக்கிற இந்த குறுக்கால இருக்கிற இந்த லைட் விமானப்படை விமானங்களை ஒப்பிடும் பொழுது விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் பயன்படுத்தப்படும் விமானம் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். லேண்ட் ஆகும் பொழுது விமானத்திற்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் எனப்படும் அதிகமான அதிர்வுகள் மற்றும் அதிகமான அழுத்தங்கள்லாம் உருவாகும். அப்படின்னும் போது பல வகையான எதிர்கொள்ள மாற்றல் அதற்கு இருக்கும். அதோடைய உடல் அமைப்பு அதிக உறுதித்தன்மையுடையதாக இருக்கும். அதனுடைய சக்கரங்கள் எல்லாம் நல்ல ஷாக் அப்சர்வர்ஸ்ல இருக்கும். அப்படின்னும் போது அந்த அழுத்தத்தை அது வாங்கிக் கொள்ளும். இரண்டே நொடிக்குள்ள அந்த விமானம் முழுவதுமா நிக்குது அப்படின்னா விமானியோட உடம்புல எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிச்சுக்கோங்க. இதற்கெல்லாம் கடுமையான பயிற்சி தேவை. இரண்டே நொடிக்குள்ள அந்த விமானம் ஓடு தளத்துல இறங்கணும் அப்படின்னும் போது அவருடைய மூளை எந்த அளவுக்கு வேகமாக யோசிக்கணும், அவர் உடம்புல எந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் எல்லாம் இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. போர் விமானங்கள்ல மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் எரிபொருள் என அனைத்து தீப்பிடித்து எரிந்து வெடிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னும் போது அந்த விமானியோட எந்த அளவிற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாட்டிற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் விமானத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த விமானியின் மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமது இளைஞர்கள் சாலைகளில் 250 km/h என்ற வேகத்தில் பைக்குகளில் செல்வதை விட இந்த மாதிரி நாட்டிற்காக இவ்வாறு கடற்படை மற்றும் விமானப்படை விமானங்கள்ல நாட்டுக்காக பறப்பதற்காக தங்களை தயார் செய்து கொண்டு அதற்கான முயற்சியை செஞ்சா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. எங்கள் சேனலில் உள்ள வீடியோக்களை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வருவதற்கு நீங்களும் உதவுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.